நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் ராஜீவ்காந்தி கொலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். தற்போது சீமானின் பேச்சு பூதாகரமாகி வரும் நிலையில் சீமானின் பேச்சுக்கு பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவற்றை தற்பொழுது பார்க்கலாம். வரலாறு திருப்பி எழுதப்படும். என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பின் இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்திலே கொன்று புதைச்சம் என்கிற வரலாறு. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவத்தை எதிரே இருக்கிற நாலு பேர் கைதட்ட வேண்டும் என்பதற்காக கேவலமாக பேசுவது அருவறுப்பான விஷயமாகும். உள்ளபடியே நான் வன்மையாக கண்டுகிறேன். இதுவரைக்கும் நான் சீமான இவ்வளவு மோசமாக அல்லது இவ்வளவு வருத்தத்தோடு நான் விமர்சித்ததில்லை. நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். தேர்தல் தலைமை அதிகாரியை சந்தித்து அவரிடத்திலும் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன். சீமான் பேசியது தேச விரோத செயல். இந்திய போர்படையை அவர் தாக்கி பேசியிருக்கின்றார், அநியாயப்படை என்று பேசியிருக்கின்றார், மக்களை கொல்லுகின்ற படை என்று பேசியிருக்கின்றார் என்றும், நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்கும் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கும் தங்கள் உயிரையும் ரத்தத்தையும் சிந்தி பணியாற்றுகின்ற ராணுவத்தை அவர் பழித்து கூறியிருக்கின்றார். இது ஒரு தேச துரோக செயல். எனவே அந்த தேச துரோக செயல் என்ற அடிப்படையிலே இவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன். அவர் தன்னுடைய தொடர்ந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுவதும் அரசியல் தலைவர்கள் இழிவாக பேசுவதும் மறைந்த தலைவர்களை பற்றி இழிவாக பேசுவதும் அவருடைய வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த படுகொலை செய்யப்பட்ட தலைவர் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை மிக கொடூரமான படுகொலை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதையெல்லாம் மறந்து சீமான் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத கருத்துக்களை கூறுவதில் தொடர்ந்து இதை செய்து வருகிறார். அவர் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலை என்பது கனவிலும் நினைக்க முடியாத ஒன்று. அது தமிழகத்தில் நடந்து தமிழர்களுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திய ஒன்று. மிகப்பெரிய தியாகத்தை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழர் முன்னேற்றத்திற்கும் அவர்கள் வாழ்வுரிமைக்கும் பாடுபட்ட தலைவர். அவர்களை முன்னெடுத்துவதற்காக முன்னேற்றுவதற்காக பல தியாகங்களை செய்திருக்கிற காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் தலைமையும் இந்திய பேரரசுமாகும். அத்தகைய தலைவரை கொலை செய்ததை யாரும் எளிதில் மறக்க முடியாது. இந்த சூழலில் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தின் போது நாங்கள் தான் படுகொலை செய்தோம் என்று ஒப்புதல் வாக்கு கொடுத்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது.